முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 5வது ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் பேரணியாக சென்று மரியாதை செலுத்தினர். மனோகர வசனமும் மனமிழுகிலே செய்ததையா, மனோகர வசனமும் மனமிழுகிலே செய்ததையா, குரலுக்கு உரை எழுதும் குருளோமே மூலம் சொல்லோமே முடிந்த வித்தகனே, ஈரடி வெண்பாவில் உலகை அந்த வள்ளுவனுக்கு சமத்திரத்தில் செய்வித்து சமத்துவம் படைத்தவனே. முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவராக இருந்தவருமான கருணாநிதியின் 5வது ஆண்டு நினைவு நாள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் அனுசரிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் உள்ள கருணாநிதி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு, பொன்முடி, ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், மஸ்தான், தங்கம் தென்னரசு, சேகர்பாபு உள்ளிட்டோர் அமைதியாக பேரணி சென்றனர். மக்களவை உறுப்பினர்கள் டி ஆர் பாலு, தயாநிதி மாறன், கனிமொழி உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். வழிநெடுகிலும் கருணாநிதியின் சாதனைகளை விளக்கும் வகையிலான பதாகைகளும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன. பாலாஜா சாலை வழியாக சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்ற இந்த பேரணி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கருணாநிதி நினைவிடத்தில் நிறைவடைந்தது. அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அனைவரும் கருணாநிதி நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அறிஞர் அண்ணா நினைவிடத்திலும் முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்திற்கும் சிஐடி காலனியில் உள்ள எம்பி கனிமொழியின் இல்லத்துக்கும் சென்று முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். இதனிடையே சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100வது ஆண்டு விழாவையொட்டி அமைக்கப்பட்டுள்ள மணல் சிற்பத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். கருணாநிதி தனது ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை விளக்கும் வகையில் மணல் சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தன. பேக் வந்து